டேய் ராக்கி, என்னடா விரல்ல வித்தா கடிக்கிட்டு இருக்க? இந்த ரெண்டு விரல்ல ஒண்ணு தொடு. டேய், ஃபர்ஸ்ட் இது எதுக்குன்னு சொல்லு. அது ஒண்ணும் இல்ல, நாளைக்கே எங்க அக்காக்கு டெலிவரி ஆக போகுது. என்ன குழந்தை பிறக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. நீ தொடர இந்த விரல வச்சுதான் என்ன குழந்தை பிறக்க போகுதுன்னு நான் டிசைட் பண்ணுவேன். ராக்கி, நான் எந்த விரல தொடறேன்னு பொறுத்துலாம் ஜெண்டர் டிசைட் ஆகாது. எப்பவுமே எக்ஸ் குரோமோசோம் சேர்ந்துச்சா இல்ல ஒய் குரோமோசோம் சேர்ந்துச்சான்றத பொறுத்துதான் குழந்தையோட ஜெண்டர் டிசைட் ஆகிருக்கும். அது என்ன எக்ஸ் அண்ட் ஒய்? அத பத்தி இந்த வீடியோல தெளிவா சொல்றேன், வந்து கவனி. இப்போ ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய பார்த்துட்டு அம்மா மாதிரி இருக்க இல்லைனா அப்பா மாதிரி இருக்கன்னு சொல்ல காரணம் அந்த குழந்தைக்கு அப்பா அம்மா கிட்ட இருந்து வந்த ஜீன்ஸ். இந்த ஜீன்ஸ் அதாவது மரபணு எல்லாம் பார்த்தீங்கன்னா குரோமோசோம்ல இருக்கும். இப்போ ஒரு குழந்தையோட செல்லில் பார்த்தோம்னா 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும், அதாவது 46 குரோமோசோம்கள். இதில் 23 குரோமோசோம்கள் அம்மா கிட்ட இருந்தும் மிச்சம் இருக்க 23 குரோமோசோம் அப்பா கிட்ட இருந்தும் கிடைக்கும். இப்போ இந்த 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ல ஃபர்ஸ்ட் 22 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்களை நம்ம ஆட்டோசோம் அதாவது உடல் குரோமோசோம்னு சொல்லுவோம். இந்த ஆட்டோசோம்ஸ் தான் நம்மளோட ஸ்கின் கலர், ஹேர் கலர், பிளட் குரூப்னு நம்மளோட பாலினத்தை தவிர மற்ற எல்லா கேரக்டர்ஸையும் டிசைட் பண்ண காரணமாக இருக்கு. இந்த லாஸ்டாக இருக்க 23rd பேரை அல்லோசோம் ஆர் செக்ஸ் குரோமோசோம் அதாவது பால் குரோமோசோம்னு சொல்கிறோம். செக்ஸ் குரோமோசோம்ஸ், இந்த பேர்லேருந்தே நமக்கு தெரிஞ்சிருக்கோம், இதுதான் நம்மளோட பாலினத்தை ஃபீமேலா இல்லை மேலான்னு டிசைட் பண்ணுது. சரி, நம்ம இப்போ ஆட்டோசோம்ஸ்னா என்ன, அல்லோசோம்ஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம். எப்படி இந்த அல்லோசோம்ஸ் நம்மளோட செக்ஸை டிட்டர்மைன் பண்ணுதுன்னு பார்க்கலாமா? இப்போ ஃபீமேலில் பார்த்தோம்னா கேமட்ஸான எக்ல அதாவது கருமுட்டையில் ஒரே மாதிரியான குரோமோசோம் இருக்கும், அதனால இதை ஹோமோகேமட்ஸ்னு சொல்லுவோம். அதே இப்போ மேலே பார்த்தோம்னா கேமட்ஸான ஸ்பெர்ம்ஸில் அதாவது விந்தணுல ரெண்டு விதமான குரோமோசோம் இருக்கும், அதனால இதை ஹெட்டிரோகேமட்ஸ்னு சொல்கிறோம். இப்போ ஃபீமேலோட எல்லா கருமுட்டையிலையும் எக்ஸ் குரோமோசோம் தான் இருக்கும். அதுவே மேலோட விந்தணுல பார்த்தீங்கன்னா ஒன்று எக்ஸ் குரோமோசோம் இருக்கும் இல்லைனா ஒய் குரோமோசோம் இருக்கும். இப்போ ஒரு ஜைகோட் உருவாகும்போது கருமுட்டையோட எந்த டைப் ஆஃப் விந்தணு வந்து சேருதுன்றத பொறுத்து தான் குழந்தையோட பாலினம் டிசைட் ஆகுது. இப்போ கருமுட்டை கூட எக்ஸ் குரோமோசோம் கொண்டுள்ள விந்தணு வந்து சேர்ந்துச்சுன்னா அது பெண்ணாகவும், அதுவே கருமுட்டை கூட ஒய் குரோமோசோம் உடைய விந்தணு வந்து சேர்ந்துச்சுன்னா அது ஆணாகவும் வளரும். இப்போ உதாரணத்துக்கு மனிதர்களில் ஃபர்டிலைசேஷன் அதாவது கருத்தரித்தல் அப்போ அம்மா கிட்ட இருக்க கருமுட்டையில் பார்த்தீங்கன்னா 22 ஆட்டோசோமும் ஒரு எக்ஸ் குரோமோசோமும் இருக்கும், அப்பா கிட்ட இருக்க விந்தணுல பார்த்தீங்கன்னா 22 ஆட்டோசோமும் ஒரு எக்ஸ் இல்லைன்னா ஒய் குரோமோசோம் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் கேஸில் 22 ஆட்டோசோமும் ஒரு எக்ஸ் குரோமோசோமும் இருக்க கருமுட்டை கூட 22 ஆட்டோசோமும் ஒரு எக்ஸ் குரோமோசோமும் இருக்க விந்தணு சேர்ந்து உருவாகிற கருவில் பார்த்தீங்கன்னா 44 ஆட்டோசோம் பிளஸ் 2 எக்ஸ் குரோமோசோம் இருக்கும், இதனால வளர்ற கரு ஃபீமேலாக இருக்கும். அதுவே 22 ஆட்டோசோம்ஸும் ஒரு எக்ஸ் குரோமோசோமும் இருக்க கருமுட்டை கூட 22 ஆட்டோசோம்ஸும் ஒரு ஒய் குரோமோசோமும் இருக்க விந்தணு வந்து சேர்ந்துச்சுன்னா உருவாகிற கருவில் 44 ஆட்டோசோம்ஸும் ஒரு எக்ஸ் குரோமோசோமும் ஒரு ஒய் குரோமோசோமும் இருக்கும், அதனால வளர்ற கரு மேலாக இருக்கும். இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது, ஒரு எக்கோட எக்ஸ் இல்லைனா ஒய்னு எந்த ஸ்பெர்ம் வேணாலும் வந்து சேரலாம். ஒரு குழந்தையோட பாலினத்தை டிசைட் பண்ணுறது அப்பா கிட்ட இருந்து வர ஸ்பெர்ம்ஸ் தான். அம்மாவோட எக்கு பாலினத்தை எப்போவுமே டிசைட் பண்ணாது. இப்போ உங்களுக்கு மனிதர்களில் எப்படி பால் நிர்ணயம் நடக்குதுன்னு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். டாடா, பை பை.